பிரைஸ் தி லார்ட். ஆசிர்வாதமான வாழ்வு என்ற ஊழியத்தின் சார்பாக இந்த உயிரூட்டும் வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை யாவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய அன்பை குறித்து தியானிக்கிற இந்த வேளையில கூட ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வாதமான வாழ்வின் ஊழியங்கள் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். உயிரூட்டும் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் பகிரவிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானம் செய்வோம். வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:8 நாம் பார்க்கிறோம், தேவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 3:16 சொல்லுகிறது,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாய் அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்கு உதாரணமாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பின் வடிவமாய் அவர் இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு ஒப்பான வேறு யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, முழு உருவமும் தேவ அன்பாய் அவர் இருக்கிறார். மனிதனுக்குள் அன்பு வருவதே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அன்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுக்கு அந்த அன்பின் சுபாவம் எப்படி வருகிறது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது அகாப்பே அன்பு என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? தன்னலமற்ற தியாகமுள்ள அன்பு. பிரியமானவர்களே, சர்வ வல்லமை படைத்த தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், அவர் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? ஒன்று யோவான் புத்தகம் 4:9 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருப்பது தேவனுடைய அன்பினாலே. பிரியமானவர்களே, அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். 1 John 4:10 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததினால அவருடைய அன்பு இந்த பூமியிலே மனுஷனுக்குள்ளே வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எவரும் அந்த அன்பை ருசி பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 1 John 4:16 சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று மீண்டுமாய் அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதனுடைய அன்பை பாருங்கள், அது நிலையற்ற அன்பாய் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அன்பு நாளைக்கு இல்லை, இந்த நேரத்தில் இருக்கிற அன்பு அடுத்த நேரம் கிடையாது. பிரியமானவர்களே, நிலையற்ற அன்பு தான் மனுஷனுடைய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு என்றைக்குமே மாறாததும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு காதலன் காதலி அன்பை பாருங்க, அவங்களுக்குள்ள எத்தனை போராட்டம், பிரச்சனை, எத்தனை எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த உறவுகள் இருக்கிறது. அந்த காதலன் ஏதாவது வாங்கி கொடுப்பான், ஏதாவது செய்வான், உதவி செய்வான் என்ற எதிர்பார்ப்புகள். அதே மாதிரி காதலனுக்கு காதலின் மீது அன்பு. பாருங்கள், இதெல்லாம் உலக அன்பு, ஆனால் என்றைக்குமே நிலைக்காத அன்பு. பிரியமானவர்களே, கணவன் மனைவி அன்பு பாருங்கள், ஒரு நாளைக்கு இருக்கிற அன்பு இன்னொரு நாள் இருக்க மாட்டேங்குது. திருமணமாகி நல்லா அன்பாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாளில் அந்த அன்பு முறிந்து போகிறது. பிரியமானவர்களே, அதுபோல் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அன்பை பாருங்கள். பெற்றோர்கள் தியாகம் செய்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், வளர்ந்த பிறகு பிள்ளைகள் பெற்றோர்களை நிராகரிக்கிறார்கள். நிலையற்ற அன்பை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சொந்தங்கள் பந்தங்களுடைய அன்பை பாருங்கள். அந்தஸ்து, ஏற்ற தாழ்வுகள், உயர்வுகள், இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள், அந் தேவையான போது கைவிடுகிற சொந்தங்கள் பந்தங்கள், இதெல்லாம் நிலையற்ற அன்பாக இருக்கிறது. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிறார். அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாதது, என்றைக்குமே உங்களை கைவிடாதது. பிரியமானவர்களே, 1 John 4:19 சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முந்தி என்ற வார்த்தை ஒரு முக்கிய வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி என்று பழமொழி சொல்வார்கள். பாருங்கள், இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை தனக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் முந்திப்பான். யாராவது எந்த மனுஷனுடைய சுபாவம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த தன்னலமற்ற தியாகமுள்ள
அகாப்பே அன்பு தேவனுடைய அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மீது அன்பு கோருகிறார். அதனால தான் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட அந்த தியாகமுள்ள தன்னலமற்ற அன்பை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவன் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார. ஒருவேளை இந்த வேலையில் நீங்கள் அந்த அன்புக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இயேசுவின் அன்பை ருசி பார்க்காமல் இருக்கலாம். இந்த வேலையில் இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கும்போது தேவனுடைய அன்பு உங்கள் மீது இறங்கும் பிரியமானவர்களே. தேவன் அந்த உணர்வை கொடுப்பார், அவருடைய அன்பை ருசி பார்க்க கிருபையை கொடுப்பார் பிரியமானவர்களே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கும் கூட அந்த அன்புக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த அன்பினால் உங்களை நிரப்புவார், உங்களை பரிசுத்தமாக்குவார், இந்த உலகத்தின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அந்த அன்பில் நிலைத்து நிற்க செய்வார். ஒருவேளை அந்த அன்பை விட்டு தூரமாக போயிருக்கலாம், இன்றைக்கு அந்த அன்பின் இடத்துல உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அந்த அன்பினால் உங்களை நிரப்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அந்த வேளையில் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்புக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்ய இடம் கொடுங்கள். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் பிரியமானவர்களே. அந்த அன்பு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து மூலம் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த சேனலை நாங்கள் போடவிருக்கிற இந்த செய்திகள்லாம் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். அதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.